அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அத மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க, இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோட முதல் நாள் மார்ச் 1, 2024. இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நம்மளுடைய சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்து வருவதற்கு காரணமான உங்களை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் நீங்கள் தந்துக்கிட்டே இருக்கணும், அதற்கான நன்றியையும் நான் சொல்லிக்கிறேன். பொதுவாகவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் தொடர்ந்து தினந்தோறும் சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, வீட்டோட வைப்ரேஷனே சரியில்லை, வரக்கூடாத விலங்கினங்கள்லாம் அதாவது உயிரினங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அடிக்கடி குறிப்பாக சொல்லணும்னா வௌவால் நிறைய தடவை எங்கள் வீட்டுக்குள்ளார வந்துட்டு போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷனை நம்ம எப்படி வந்து இந்த எளிய வழிபாடு மூலம் நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம். இன்றைக்கி மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சஷ்டியும் இருப்பதால் இன்றைய தினம் இதை நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக மூன்று. அந்த மூன்று பொருளை நம்ம என்ன செய்யணும், என்றைக்கு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். மூன்று பொருள் நம்ம முக்கியமாக பயன்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் முதல் பொருள் வந்து இந்த படிகாரம், ஆலம் அப்படின்னு வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இல்லை சீன காரம் அப்படின்னு இதை வந்து அழைப்பாங்க. நாட்டு மருந்து கடைகளில் நிறையவே கிடைக்கும். நிறைய பேர் இதை வந்து ஒரு கருப்பு நிற கயிறில் கட்டி தங்களுடைய நிலைவாசலில் தொங்க விட்டுருப்பாங்க. இப்போது எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பார்பர் ஷாப்பில் வந்து இதை நிறைய பார்க்கலாம். ஏன்னா இது அப்படியே சோப் மாதிரி வழவழன்னு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா அந்த காயத்தை ஷேவ் பண்ணும்போது அல்லது முடிசவரம் செய்யும்போது காயம் பட்டுச்சுன்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது உதவும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு கிணத்துலலாம் இந்த படிகாரக்கல்லை போட்டு வைப்பாங்க. இந்த படிகாரம் நமக்கு எந்த வகையில் உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படிகாரத்தை நீங்கள் நிலைவாசலில் கட்டும்போது எந்தவித துஷ்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாது, கண்திருஷ்டிகளும் நுழையாது. ஏன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு கேட் மாதிரி, அதை தாண்டி தான் நல்ல சக்தியோ அல்லது தீய சக்தியோ நம்ம வீட்டுக்குள்ளார வரணும். ஏன்னா அந்த நிலைவாசலில் நிறைய தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்கள், மற்ற தேவதைகள் எல்லாமே வசியம் பண்ணுறாங்க. அதை தாண்டி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளார வர முடியாது. இன்கேஸ் நமக்கு நிறைய கெட்ட வைப்ரேஷன் நம்ம வீட்டில் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் அவசியம் உங்களுடைய நிலைவாசலில் கட்டணும். இப்போ நம்ம எப்படி ஆகாசக்கருடன் கிழங்க கட்டி வைக்கிறோம், அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. இதை வந்து நீங்கள் கட்டி வைக்கலாம். நிறைய பேருக்கு தூக்கம் சரியாக வராது, கெட்ட கனவு வருது அப்படின்றாங்க. அதற்கு நீங்கள் இப்படி ஒரு படிகாரக்கல்லை ஒரு துணியில் சுருட்டி உங்களுடைய தலையணை கீழே வச்சு படுத்திங்கனாலே உங்களுக்கு எந்த விதமான கெட்ட கனவுகள்லாம் வரவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அடுத்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி வேப்பிலை. ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நான் ஏற்கனவே கழுவிட்டேன், ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு துண்டு தான் வைக்கணும், அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வச்சா போதும். இது கூட ஒரு கைப்பிடி வேப்பிலை வச்சுக்கோங்க. வேப்பிலை எவ்வளவு பெரிய மகத்தான கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அம்பாலோட அனுக்கிரகம் பெற்றது வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு பெண், அதற்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அதையும் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். ஸோ ஆடி மாதத்தில் ஏன் வந்து வேப்பிலை அவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது பொருள் நம்ம விற்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரலி மஞ்சள். நிறைய பேர் நம்ம விரலி மஞ்சள் சொன்னால் ஏன் நாங்கள் குண்டு மஞ்சள் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்டுமே மஞ்சள் தான், ஆனால் அதற்கு ஒரு தன்மை இருக்குது, இதற்கு ஒரு தன்மை இருக்குது. அதனால் இதை மூணுத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் பூஜை அறையில் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக வைக்கணும். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மீதி எந்த நேரம் வேணாலும், நீங்கள் இரவு நான் 8 மணிக்கு தாங்க இந்த பதிவை பார்த்தேன், டக்குன்னு நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் தாராளமாக இந்த பொருள்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
சரிங்களா? இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து ஒரு பச்சை நிற துணியில் தான் நீங்கள் வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட பச்சை நிற துணி கிடையாது, நான் வெள்ளை நிற துணியில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, நிறத்துக்குமே ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்குது. அதனால் இதை பச்சை நிற துணியில் வைப்பது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை நிற துணியில் இதை மூணுத்தையும் வச்சு தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு ஒரு முடிச்சு மாதிரி நீங்கள் போட்டு வச்சுடுங்க உங்கள் பூஜை அறையில். ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்கள் பூஜை அறை சுத்தமாக இருக்கும், அசைவம்லாம் செய்ய மாட்டோம், நம்மளும் தலை குளிச்சுட்டு சுத்தமாக இருப்போம். சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும். அப்படி இல்லை எனக்கு இந்த வாரம் சரி வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் இதை வந்து செஞ்சுக்கலாம். அதுலேயும் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போது நம்ம பதிவோட மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவ்அவே கான்டெஸ்ட்டுக்கான கேள்வி தான். இதை பார்த்த உடனே யாரெல்லாம் ஃபஸ்ட்டு 5 பேர் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்துக்கு நம்ம வந்து கிஃப்ட் அனுப்ப போகிறோம். மற்றவங்க யாரும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வந்து நம்மளுக்கு கிவ் அவே இருக்குது. ஸோ அடுத்த மாதம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மாசி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி நம்ம வந்து ஒரு சிறப்பு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தோம் நேற்றைய பதிவில். அதில் நல்லெண்ணெயில் நான் 2 பொருட்கள் சேர்த்திருந்தேன். அந்த 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஆன்சராக கொடுங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு தரீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு அவங்க வீடை தேடி வரும். இப்போ நம்ம 3 பொருளையும் இதை மாதிரி பச்சை நிற துணியில் வச்சிட்டோம். பச்சை நிற துணியில் வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுடலாம். நீங்கள் இது வந்து நீங்கள் இன்றைக்கே பச்சை நிற துணியில் வச்சு முடிச்சு மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 3 நாட்கள் இது வந்து உங்கள் பூஜை அறையிலே இருக்கணும். இன்றைக்கி வெள்ளி, சனி, 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் காலையிலே உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடலாம். இன்கேஸ் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறவங்க காலையிலே இதை கட்டிடுங்க. இல்லை, நான் அசைவம்லாம் சாப்பிட மாட்டேன், நாங்கள் சுத்தபத்தமாக தான் இருப்போம் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் வேணாலும் உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடலாங்க. இப்போது நீங்கள் இதை கட்டிட்டதுக்கப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை இதில் இருக்கக்கூடிய வேப்பிலையை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையை வையுங்க. மாதத்துக்கு ஒரு முறை அதை செஞ்சாலே போதுமானது. தொடர்ந்து இது வந்து அப்படியே இருக்கலாம். படிகாரம்லாம் நம்ம எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படிகாரத்தோட நிறம் வந்து ரொம்ப பழுப்பாக மாறிடுச்சுன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு இடையோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு இடையோ நீங்கள் மாற்றிக்கலாம். அதை மாதிரி தான் மஞ்சளும். ஏதாவது பூச்சி வந்துடுச்சு இல்லை ஃபங்கஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நடுவில் மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இப்படி தாங்க நீங்கள் கட்டிட்டு அதில் மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்து நீங்கள் நிலைவாசலில் வச்சுடுங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய பொருளில் 2 பொருள் என்கிட்ட இல்லை, நான் என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நானும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் தான் அந்த பொருளை வாங்கணும், அதை ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கே தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யுங்க. பட் சுத்தபத்தமாக இருக்கணும், அந்த 3 பொருளும் முக்கியமாக இருக்கணும். அந்த நிறம் துணி தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.